ஸ்டோரி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் கதைகள் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுக்குதுன்னு நம்ம பல கதைகள் மூலமாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து வந்தார் வீட்டுக்கு. அப்போ அவங்க அம்மா ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட பைக்குள்ளேருந்து ஒரு கவரை எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாரு. அந்த கவர் மேலே இப்படி எழுதியிருந்தது, தாமஸ் ஆல்வா எடிசனோடைய அம்மா மட்டுமே இதை படிக்கணும் அப்படின்னு. அவங்க அம்மா அந்த கவரை பிரித்து அந்த லெட்டரை படிச்சாங்க. அவங்க கண்களில் கண்ணீர். சத்தமா அந்த லெட்டர்ல இருக்க விஷயத்தை மறுபடியும் ஒரு தடவை படிச்சாங்க. உங்களுடைய மகனுடைய அறிவு கூர்மைக்கு முன்னாடி எங்களுடைய பள்ளி ரொம்ப சிறியது. அவருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு போதுமான ஆசிரியர்கள் இல்லை. அதனால உங்களோட மகனை நீங்களே வந்து கற்பீங்க அப்படின்னு எழுதியிருந்தது. இதை படித்தாங்க. அவர் கேட்டார், காலங்கள் உருண்டோடிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் உலகின் மிக சிறந்த விஞ்ஞானியாகவும் அறிவாளியாகவும் அறியப்பட்டார். அம்மாவும் இறந்து போறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு அந்த கவர் கண்ணில் படுது. அந்த கவரை பிரித்து அதுக்குள்ளே இருக்க லெட்டரை பார்க்குறாரு. அதில் இப்படி எழுதியிருந்தது, மூளை வளர்ச்சி குன்றிய உங்களுடைய பையனை எங்களோட பள்ளியில் எங்களால் வச்சுக்க முடியாது. அவருக்கு எந்த ஆசிரியர்களாலேயுமே பாடம் புகட்ட முடியாது. அவரை வீட்டிலையே வச்சுக்கோங்க அப்படின்னு. இதை படித்த தாமஸ் ஆல்வா எடிசனோட கண்களில் கண்ணீர். அப்பா அவரோட டைரி எழுத்து அவர் இப்படி எழுதுறாரு, மூளை வளர்ச்சி குன்றிய தாமஸ் ஆல்வா எடிசனை இப்படி ஒரு உலகம் அறிய பெரிய ஆராய்ச்சியாளராக மாற்றியது அவனுடைய தாய் கொடுத்த தன்னம்பிக்கை அப்படின்னு. உண்மைதான் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ற நேர்மறையான விஷயங்கள் அவங்கள வாழ்க்கையில எந்த உயரத்துக்கும் எடுத்துட்டு போகும். உண்மையில சொல்ல போனா ஆசிரியர்களாவோ இல்லை பெற்றவர்களாவோ நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நேர்மறையான எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான், இல்லையா? இது மாதிரி இன்னும் ஒரு தன்னம்பிக்கை கதையோட நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.